புதுச்சேரி பாஜக வேட்பாளரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் தனது குடும்பத்துடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பில் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவரது வீட்டின் அருகே உள்ள மணவெளி பகுதியில் அமைந்துள்ள வாக்கு மையத்தில் தனது குடும்பத்துடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையாற்றினார். நிச்சயமா எல்லா பிராந்தியங்களும் அனைத்து தொகுதிகளிலும் எங்களுடைய வாக்கு என்பது, வாக்கு வங்கி என்பது நிச்சயமாக எங்களுக்காக வாக்காகத்தான் அது இருக்கின்றது. எனவே அனைத்து பகுதிகளிலும் நாங்கள் அதிகப்படியான வாக்குகளை பெறுவோம், மக்கள் எங்களை ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. முதல்வர் ரங்கசாமியோட பிரச்சாரம் உங்களுக்கு இந்த தேர்தலில் கூடுதல் பலப்படுத்தும்? நிச்சயமா அதில் என்ன சந்தேகம். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களும் கூட்டணி கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ஜேபி நட்டா அவர்கள் நேரடியாக இங்கே வருகிறந்து தங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள். முதலமைச்சர் அவர்கள் கிராமம் கிராமமாக சென்று என்னை அழைத்து கொண்டு கிராமம் கிராமமாக சென்று இன்றைக்கு தங்களுடைய அந்த பிரச்சார பயணத்தை மிக சிறப்பான முறையில் திட்டமிட்டபடி எங்களுடைய பிரச்சார பயணமானது எந்த திட்டத்தில் எந்த காலக்கெடுக்குள்ளே முடிக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணணும், அந்த திட்டத்தோடு அந்த திட்டமிட்டபடி அந்த பிரச்சார பயணமானது நல்ல முறையிலே நடந்தேறியிருக்கின்றது. அதுக்கு மக்கள் முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டேன். நன்றி மகிழ்ச்சி. நன்றிப்பா. நன்றி.